உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இப்ப நம்ம பேபி சன்ரோஸை வளர்க்குற முறையை பத்தியும் பராமரிக்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். பேபி சன்ரோஸ் எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, பேபி சன்ரோஸ்ங்கிறது ஒரு தொங்கும் தாவரம், சிறந்த நிலப்பரப்புல கூடையும் படர்ந்து விரியக்கூடிய ஒரு அழகான தாவரங்க. இந்த தாவரம் ஆண்டு முழுவதும் பூக்கக்கூடிய தாவரம். இது பெரும்பாலும் சிவப்பு வண்ண நிறங்கள்ல அதிக இடத்துல காணக்கூடிய தாவரங்க. இந்த சிவப்பு வண்ண மலர்கள் வந்து இப்ப பெரும்பாலும் அதிக இடங்கள்ல காணப்படுது. இந்த தாவரம் வறண்ட இடத்திலயும் வளரக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாவரத்தை சில பேரு இன்டோர் பிளான்ட்டாவும் பயன்படுத்துறாங்க. வீட்டுக்குள்ளயும் அழகா வச்சு வளர்க்குறாங்க. இதை வந்து நம்ம பால்கனி, டெரஸ் கார்டன்ல ஹேங்கிங் பாட்ஸ்ல வச்சோம்னா அழகா வளர்ந்து கீழே அழகா தொங்கக்கூடிய வகையில இதனோட வளர்ச்சி தன்மை இருக்குங்க. இது ஆண்டு முழுவதும் பூத்துக்கிட்டே இருக்கிறதுனால இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த செடியில வருடம் முழுவதும் பூக்குற தன்மை இருக்கிறதுனால ஹம்மிங் பேர்ட்ஸ ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த பூக்களுக்கு இருக்குங்க. பேபி சன்ரோஸ்ல பல நிறங்கள் காணப்படுதுங்க. வெள்ளை, மஞ்சள், ஆரஞ்சு, வயலட் மற்றும் சிகப்பு, பிங்க் கலர்னு இப்படி ஏராளமான கலர்களை கொண்டிருக்குங்க இந்த தாவரம். இந்த தாவரம் தென் புளோரிடாவில அதிகமா காணப்படுது. அது மட்டும் இல்லங்க, இந்த தாவரம் வறண்ட வெப்பமான பகுதியிலும் கூட அதிகமா வளருங்க. இந்த தாவரத்துல வளர்ச்சி தன்மை வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா வருடம் முழுசும் பூக்கக்கூடிய தன்மை உடைய தாவரங்க இது. இந்த தாவரத்துல இருந்து கட்டிங்ஸ் எடுத்து கூட நீங்க நிறைய தாவரத்தை உருவாக்கிக்கலாங்க. இந்த தாவரத்தை வந்து நீங்க அழகுக்காகவும் பயன்படுத்தலாம். உங்க தோட்டத்துல ஒரு அழகா வருடம் முழுவதும் அழகா பூக்கக்கூடிய ஒரு தாவரமாகவும் வளர்க்கலாம். இந்த தாவரத்தை பத்தி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் உங்க விதைகள் சூர்யா. என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான அரிய வகை தாவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த தாவரத்தோட பேரை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு என்னோட சேனல்ல அப்டேட் பண்றேங்க. மகிழ்ச்சியான தோட்டத்தை உருவாக்கிடுவோம், இணைந்திடுங்கள்.